Hi and hello, welcome to channel Dona Vikas. Channel Dynamics of Machines, Unit 4, Force Vibration, Lecture 14. பார்க்க போறோம். அது Lecture 14 ங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 லெக்சர் ஃபர்ஸ்ட் 1 to 12 வந்து யூனிட் 3ல வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ யூனிட் 3யோட அந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. அடுத்து யூனிட் 4 வந்து கண்டினியூஸாக நம்ம 1 by 1 எல்லா வீடியோ பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டில் இன்ட்ரடக்ஷனில் வந்து யூனிட் கூட ஃபார்முலா ஒரே ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணோம். இப்போ கண்டினியூஷன் அடுத்தடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். நம்ம சொல்கிற எல்லா ப்ராப்ளமே வந்து எங்கே யூனிவர்சிட்டியில் கேட்டது தான். அதனால வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் சால்வ் போட்டிருக்கோம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின் தான், இல்லை அந்த மாடல் கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைனா அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து யூனிட் 3க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் வந்து போட்டுருவேன். அதை நீங்கள் கண்டிப்பாக, அதாவது 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 21 கொஸ்டின் இருக்குது, 13 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 19 கொஸ்டின் இருக்குது, அது இல்லாமல் பார்ட் சியில் ஒரு கொஸ்டின், மொத்தம் 20 கொஸ்டின் வச்சுக்கலாம். ஸோ 20 வந்து 13 மார்க்லேயும் 21 கொஸ்டின் 2 மார்க்லேயும் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 7 நாளில் அதிகபட்சம் வந்து 7 நாளில் டெய்லி 1 ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், தாராளமாக 7 நாளில் மொத்தமாகவே உங்களால் சால்வ் பண்ண முடியும் கான்செப்ட் தெரிஞ்சு அப்படின்னா. தயவு செய்து இந்த எல்லாத்தையுமே வந்து நீங்களே சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து கண்டிப்பாக வரும். ஆன்சரை வந்து இந்த குரூப்பில், அதாவது நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்க யாருனாலும் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ப்ராப்ளம் பார்க்கலாம். எ மாஸ் ஆஃப் 10 kg இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் 1 end ஆஃப் எலிக்கல் ஸ்ப்ரிங். ஸோ மாஸ் கொடுத்துறாங்க, 10 kg கொடுத்துறாங்க மாஸ். தி அதர் எண்ட் பீங் ஃபிக்ஸட், ரெண்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸ்டிப்னஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் எஸ் கொடுத்துறாங்க. தி விஸ்கஸ் டேம்பிங் காசஸ் தி ஆம்ப்ளிடியூட் டிக்ரீஸ் டு 1/10 ஆஃப் தி இனிஷியல் வேல்யூ இன் 4 கம்ப்ளீட் ஆசிலேஷன்ஸ். இப்போ 4 கம்ப்ளீட்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஸோ X5, அதாவது தான் சொல்கிறாங்க, X5 = 1/10 ஆஃப் X1, 1/10 ஆஃப் X1. ஸோ இதுதான் அந்த அர்த்தம். ஸோ அதான் X5 = X1/X10 முட்டுறாங்க. இப்போ பீரியாடிக் ஃபோர்ஸ் ஆஃப் 150 cos 50 t நியூட்டன் இஸ் அப்ளைட் அட் தி மாஸ் இன் தி வெர்டிக்கல் டைரெக்ஷன். ஃபைண்ட் த ஆம்பிடியூட் ஆஃப் தி ஃபோர்ஸ் வைப்ரேஷன். வாட் இஸ் இட்ஸ் வேல்யூ ஆஃப் ரெசனன்ஸ்? ஸோ ரெசனன்ஸ் வேல்யூ என்ன கேட்குறாங்க. ஸோ ரெண்டு கொஸ்டின் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆம்பிடியூட் எக்ஸ்மேக்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெசனன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த வேல்யூ இருக்குல்ல 150 cos 50 t அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த டிஸ்டர்பிங் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் ஃபோர்ஸ் FX = F cos ωt அப்படிங்கிறது தான் வந்து ஈக்குவேஷன். இந்த எஃப்ங்கிறது வேல்யூ தான் வந்து 150, உமையோட வேல்யூ தான் 50. ஸோ இந்த வேல்யூ வந்து இதில் எடுத்துக்கலாம். ஸோ F 150, உமையை வந்து 50 rads/s. ஸோ இந்த டேட்டாவே அந்த டேட்டா இருக்குது. அடுத்து வந்து இந்த எக்ஸ்மேக்ஸ்க்குரிய ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா நிறைய ஃபார்முலா இருக்குது. நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் சால்வ் பண்ண மாதிரியே இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது X max = F√C2 ω2 + S − ω2, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம புக்கில் அவங்க போட்டிருக்க மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். X max = X0√C2 ω2 / இந்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் கரெக்டாக வரும். ஸோ நம்ம புக்கில் யூஸ் பண்ணாமல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த முன்னாடி ஃபஸ்ட்டு போட்ட ஃபார்முலாவில் நீங்கள் போட்டு சால்வ் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஆன்சர் 1 வருதா இல்லை வேறு ஏதாவது வருதான்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ இதான் வந்து ஒரு ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார்முலாவை. இதை சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கிடையாதான்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு X0 ஒரு வேல்யூ வந்து F/S. ஸோ எஃபோட வேல்யூ தெரியும், ஸ்டிப்னஸோட வேல்யூ தெரியும், F/S கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் வந்து இந்த உமையாவோட வேல்யூ தெரியும், S-ஓட வேல்யூ தெரியும். உண்மையாக எண்ணுக்கு வந்து √S/m அதை கண்டுபிடிச்சிடலாம். அவங்க தெரியாத வேல்யூ C மட்டும்தான். இப்போ சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, லாகி, அதாவது இந்த ஏன்ற ஈக்குவேஷன் மட்டும்தான் நமக்கு சி கிடைக்கும். A = C/2m இதில் தான் நம்ம சி கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏக்கு வந்து ஏ வேணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, லாகி X1/X2 = A√ωn²-a². இந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த X1/X2 ஃபார்முலா நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இங்கே வந்து என்ன இருக்குன்னா X5 = X1/X10 இருக்குது. ஆக்சுவலி X1/X5 = 10 கிடைக்கும். இது என்ன எப்படி எழுதுனா அப்படின்னா X1/X5 = X1/X2 ⁄ 5 இருந்தால் இங்கே 4 ⁄ 4. அப்போ இங்கே இந்த வேல்யூ ஃபுல்லாக 10 ஆயிருமா, 10⁻⁴ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ 10⁻⁴ X1/X2 10⁻⁴ இங்கே 1.78 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ லாகி X1/X2 = A√ωn²-a². ஸோ எனக்கு வந்து X1/X2 வந்து வேல்யூ தெரியும் 1.78, ஏயோட வேல்யூ தெரியாது, 2π எந்த எல்லா வேலையுமே தெரியும்.
அந்த நம்ம ஸ்பரிங் அண்ட் போஸ் எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஏன்ற வேலைக்கு வந்து 2.887 அப்படி வேலை கிடைக்குது. அந்த சி பை 2m அப்படின்ற ஈக்குவேஷனை போட்டு மாஸ்டர் வேலை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி அப்படின்னா எனக்கு வந்து சிக்கு வந்து 57.74 நியூட்டன் பர் மீட்டர் பர் செகண்ட் கிடச்சிருச்சு. ஸோ எஃப் பை எஸ் அந்த எக்ஸ் நாடு கண்டுபிடிச்சலாம். இங்கே வந்து சியோட வேலை அப்ளை பண்ணுறீங்க. சியோட வேலை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற வேலை என்ன அப்படின்னா எக்ஸ் மேக்ஸுக்கு எம் ஈக்குவல் டு 9.8 mm, அதாவது 9.8 × 10⁻³ மீட்டரில் கிடைக்கலாம், இல்லை எம்எம்லேயோ உடல் வெயிட் தான். அடுத்து ஆம்பிளிட்யூட் ஆஃப் ஃபோர் தி ரெசனன்ஸ் எக்ஸ் மேக்ஸ் அட் ரெசனன்ஸ் கேட்குறாங்க. இப்போ ரெசனன்ஸுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம், எக்ஸ் நாட் இன்ட்டு எஸ் பை சி இன்ட்டு மேஎன் ஃபார்முலா தான். இதுக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் நாட்டுக்கு எஃப் பை எஸ் வரும், எஸ்எஸ் கேன்சல் ஆச்சுன்னா எஃப் டிவைட் பை சி இன்ட்டு மேஎன் அந்த ஃபார்முலாவும் இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து எக்ஸ் நாட் வேலை தெரியும், எஸ்எஸ்சி எல்லா வேலையும் தெரியும், அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா 82.2 mm வந்து வேல்யூ கிடைக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளான பாலம் தான், 14th ரொம்ப ஈஸி. அடுத்து நெக்ஸ்ட் பாலம், என் பாடி ஆஃப் மாஸ் 20 kg இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் ஏ ஸ்ப்ரிங் பாஸ் எம் கொடுத்துருக்காங்க, சஸ்பெண்டட் ஃப்ரம் ஏ ஸ்ப்ரிங் விச் டெஃப்ளெக்ட்ஸ் 50 mm டெல் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ரீ வைப்ரேஷன்ஸ் அண்ட் வெரிஃபை தட் அ விஸ்கஸ் டேம்பிங் ஃபோர்ஸ் அமௌண்டிங் டு அப்ராக்சிமேட்லி 100 N அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 1 m/s. அதாவது கால்குலேட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ரீ வைப்ரேஷன் எஃப்னு கேட்குறாங்க, அண்ட் வெரிஃபை தட் அ விஸ்கஸ் டேம்பிங் ஃபோர்ஸ் அமௌண்டிங் டு அப்ராக்சிமேட்லி 1000 N அட் அ ஸ்பீட் ஆஃப் 1 m/s இஸ் ஜஸ்ட் சஃபிஷியன் டு மேக் த மோஷன் எப் பீரியாடிக். ஸோ எப் பீரியாடிக் அப்படின்னா என்ன அப்படின்னா அண்டர் டேம்பிங்கில் வந்தால் அந்த டேம் இது பீரியாடிக்கு, ஓவர் டேம்பிங் அண்ட் லிட்டில் டேம்பிங் வந்தால் ஏ பீரியாடிக். ஸோ இதில் வச்சு நம்ம கண்டிஷன் பார்க்க போகிறோம். இஃப் வென் த டேம்பிங் டு தி எக்ஸ்டென்ட் ஏ பாடி சப்ஜெக்ட் டு டிஸ்டர்பிங் ஃபோர்ஸ் வித் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் 125 N எஃப் கொடுத்துறாங்க, மேக்கிங் 8 cycles/s. ஸோ 8 cycles/s என்னது எஃப்னு கொடுத்துறாங்க, எஃப் ஃப்ரீக்வன்சி cycles/s. ஃபைண்ட் ஆம்பிளியூட் ஆஃப் அல்டிமேட் மோஷன். ஓகே ரைட். ஸோ கொஸ்டினில் சால்வ் பண்ணலாம். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாஸ் கொடுத்துருந்தாங்க, டெல் கொடுத்துருக்காங்க. இந்த எஃப் கொடுத்தது என்ன அப்படின்னா இந்த தீபோட கொஸ்டின் இருந்த வாசிக்கலாம். இஃப் வென் த டேம் டு தி எக்ஸ்டென்ட் த பாடி இஸ் சப்ஜெக்டட் டு டிஸ்டர்பிங் ஃபோர்ஸாக வித் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் 125 N எஃப் கொடுத்துருக்காங்க, மேக்கிங் 8 cycles/s. எப்போ கிடைக்கிது அப்படின்னா இந்த டேம்ப்டு ஓட ஃபோர்ஸ் வைப்ரேஷன் கிடைக்கும் போது இதை வந்து எஃப்டி அப்படின்றதுல ஒரு எஃப்னு எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இது டேம்ப்டு ஃப்ரீக்வன்சி எஃப்டி ரைட்டா. ஸோ டேம்ப்டு ஃப்ரீக்வன்சி எஃப்டி கொடுக்குறாங்க. ஃபைண்ட் ஆம்பிளிட்யூட் ஆஃப் அல்டிமேட் மோஷன். ஓகே இப்போ வந்து என்ன கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கால்குலேட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ரீ வைப்ரேஷன் எஃப்என் கேட்குறாங்க ஃப்ரீ வைப்ரேஷனில். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ பீரியடிக் மோஷனில் இருக்குமா அப்படின்னு இந்த ஸ்பீடு போதுமான கேட்குறாங்க. கொடுத்துக்கிற ஸ்பீட் 1000 N ஏ பீரியடிக் மோஷன் போதுமான கேட்குறாங்க. ஏ பீரியாடிக் அப்படின்னா என்னென்னா கிரிட்டிக்கல் டேம்பிங் ஏ பீரியடிக்கு தான், ஓவர் டேம்பிங் ஏ பீரியடிக்கு தான். நம்ம ஓவர் டேம்பிங் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸோ கிரிட்டிக்கல் டேம்பிங் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து வருதா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸோ சி பை 2 இந்த ஹோல்ஸ் கிடைக்கல எஸ் பை எம் இந்த ஈக்குவேஷனில் வரணும். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீக்வன்சி நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கல எஃப்என் ஃப்ரீ வைப்ரேஷனுக்கு 1/2 √gDel. ஸோ டெல்லோட வேல்யூ இருக்குது, நம்ம எஃப்என் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நம்மளுக்கு வந்து இந்த சியோட வேல்யூ மட்டும் தான் வேணும். இந்த சியோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஏன்னா சியோட வேலை கொடுத்து எவ்வளோ கொடுக்குறாங்க இதில். ஸோ சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 N/m/s, அதாவது 1000 N/m/s வந்து சஃபிஷியண்ட்டாக அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சிபி டூ ஹோல்ஸ் கல்டு எஸ்பிஎம் எங்கள் சி மட்டும் தான் வேணும். இந்த சி மட்டும் வேணும் அப்படின்னா இது எப்போதும் மாதிரி எஸ்பிஎம் இன்ட்டு 2m இங்கே வந்து என்ன வருங்க ரூட் ஆஃப் 2m இருக்கும். இங்கே எடுத்திங்கன்னா 4m². ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த கால்குலேஷன் தெரியும் நினைக்கிறேன். சிபி ரொம்ப நம்ம இது பண்ண அவசியம் இல்லை, நாமளே உங்களுக்கு தெரியும் இந்த மூணு ரூட்டில் இருக்கும் ரைட். ஆக்சுவலாக வந்து இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸாக பண்ண தேவையில்லை. சி ஸ்கொயர்ட் பை 4m² அப்படி எடுத்துக்கங்க, ஈக்குவல் டு எஸ்பிஎம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த சி ஸ்கொயர் மட்டும் தான் வேணும் அப்படின்னா சி ஈக்குவல் டு எஸ்பிஎம் இன்ட்டு 4m². இந்த சி மட்டும் தான் வேணும், இந்த ரூட்டை ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் ரூட் எடுத்துக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் எஸ்பிஎம் இன்ட்டு 4m², அவ்வளோதான் முடிஞ்சு. ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஈக்குவேஷன் தான். நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் சி வந்து 1023 வருது. ஸோ உங்கள் அப்ராக்சிமேட்லி என்ன கேட்குறாங்கன்னா அப்ராக்சிமேட்லி இந்த யூனிட்டில் என்ன கேட்குறாங்க, தட் இஸ் விஸ்கஸ் டேம்பிங் ஃபோர்ஸ் அமௌண்டிங் டு அப்ராக்சிமேட்லி 1000 N அட் ஸ்பீட் ஆஃப் 1 m/s. 1000 N/m/s அப்ராக்சிமேட் இருந்தால் ஏபிரியாடிக் மோஷன் கேட்குறாங்க. 1023 எக்ஸாக்டாக வரணும் அவசியம் இல்லை, அப்ராக்சிமேட் 1000 இருந்தாலே கண்டிப்பாக ஏபிரியாடிக் மோஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சஜஷன் கொடுத்துடலாம்.
அதான் கொடுத்துறாங்க. திஸ் மீன்ஸ் தட் அ விஸ்கஸ் டேம்பிங் ஃபோர்ஸ் இஸ் தௌசண்ட் நியூட்டன் நியூட்டன் அட் த ஸ்பீட் ஆஃப் 1 மீட்டர் பர் செகண்ட். தேர் ஃபோர் விஸ்கஸ் டேம்பிங் ஃபோர்ஸ் அம்பளிங் டு அப்ராக்சிமேட் 1000 நியூட்டன் அட் த ஸ்பீட் ஆஃப் 1 மீட்டர் பர் செகண்ட் இஸ் ஜஸ்ட் சஃபிஷியன்ட் டு மேக் த மோஷன் ஏ பீரியாடிக் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து வந்து எனக்கு ஆம்பிளிட் ஆஃப் அல்டிமேட் மோஷன் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு இங்கே உமையா வேல்யூ வேணும். இந்த உமையா வேல்யூ வேணும் அப்படின்னா எஃப்டியில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது வந்து டேம்ப்டு ஃப்ரீக்வன்சி ஆயிடுச்சு. ஸோ அப்போ டேம்ப்டு உமையாக தான் வரணும். ஸோ எஃப்டி ஈக்குவல் டு உமையா பை 2π அப்படின்ற வேல்யூ வரும். ஸோ உமையா பை 2π அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உமையா மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா எஃப்டி இன்ட்டு 2π. ஸோ அதான் இங்கே எஃப்டி இன்ட்டு 2π. ஸோ அது உமையோட வேல்யூ 50.3. அப்புறம் வந்து இந்த ஈக்குவேஷன் எக்ஸ்மேக்ஸ் ஒரு ஃபார்மில் இருக்குது, எஃப்ஐ ரூட் ஆஃப் சி ஸ்கொயர் உமையா ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் மைனஸ் எம்இ டு உமையா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இல்லை எஸ்ஸோட வேல்யூ தெரியும், எம்மோட வேல்யூ தெரியும், உமையோட வேல்யூ தெரியும், சியோட வேல்யூ தெரியும். ஸோ சியோட வேல்யூ வந்து கொஷின் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 1023 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த சியோட வேலையும் அவங்க தெரியும் உமையா. ஓகே, எஃப் எல்லா வேலையும் அவங்க தெரியும். இல்லை எஸ்ஸோட வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு டபிள்யூ பை டெல், எஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை டெல் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே சியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சி தான் போடணும். கொஸ்டின் வந்து அப்ராக்சிமேட் கொடுத்தனால நம்ம எடுக்க முடியாது. அப்ராக்சிமேட்டில் எவ்வளோ எடுக்கலாம், 1050 இருக்கலாம், 1100 நாம் அதை எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிச்ச வேலையை வந்து 1023 தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அப்டேட் வந்து 1.96 mm இருக்கும். இது ரொம்ப 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 ஒரு சிம்பிளான யூனிட் தான், ஈஸியாக நீங்களே சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு புரியணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.